அப்புறம் இந்த மீன மாசாங்கில் வந்து வைரமுத்து வைரமுத்து வந்து ஒரு ஒரு பகுத்தறிவு கவிஞருங்கிறத மேலும் மேலும் எந்த இடத்துல இங்கே நிரூபிக்கிறார் அப்படின்னா, அதில் இதில் ஒரு வரி வரும், ஒரு காதலன் பாடுற மாதிரி, உன்னை தொட்ட தென்றல் வந்து என்னை தொட்டு என்னென்னமோ சங்கதிகள் சொல்லிவிட்டு போக. என்ன அர்த்தம்னா, நமக்கு இடையில தூது விட தனியாக ஆள் தேவையில்லை, உன்னை தொட்ட அந்த தென்றல் நீ காற்றுல சொல்லி அமிச்சினா கூட அந்த காற்று கூட என்கிட்ட வந்து செய்தி சொல்லும், நீ என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா சிம்பிளா நம்ம எட்டுற அதை எவ்வளவு அழகா கண்டு காதலன் வந்து அந்த பாட்டு பாடுற மாதிரி இருக்கும். அதுக்கு காதலி என்ன சொல்றா அப்படின்னா, பகுத்தறிவு எங்க அளிப்பிடுதுன்னா இப்ப இப்ப சொல்ற இந்த லைன்ல தான், பெண் காதலி என்ன பாடுறா அப்படின்னா, உன் மனமும் என் மனமும் ஒன்றை ஒன்று ஏற்றுக்கொண்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட, உன் மனசும் என் மனசும் ஒத்து போச்சு அவ்வளவுதான், சேர்ந்து வாழலாம். இது எந்த சாதி எந்த சாதி மதம் இந்த ரிலிஜியன் அந்த ரிலிஜியன் தாலி கட்டிக்குவா மோதிரம் மாத்திக்குவா இந்த மாதிரி எந்த சடங்கு சம்பிரதாயம் எந்த ஜாதி எதுவுமே இல்லாம ஒண்ணுமே இல்ல, சிம்பிளா அடிச்சுட்டு போயிட்டாரு. உன் மனமும் என் மனமும் ஒத்து போயிடுச்சு அவ்வளவுதான், சேர்ந்து வாழலாம் ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டுக்கலாம் அவ்வளவுதான், மனசு ஒத்து போயிட்டா வேற என்ன இருக்கு, வேற என்ன தேவை இருக்கு, உன் மனமும் என் மனமும் ஒன்றை ஒன்றை ஏத்துக்கொண்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. லவ்வோட கான்செப்ட், காதலு, ஆண் பெண் உறவு மொத்தமே இந்த ரெண்டு லைன்ல முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான். காதலைகள் என்ன இருக்கு அப்படி பகுத்தறிவு அப்படி இப்படின்னா இதுதான் பகுதி தெரியுமா. இதை உணர்த்துறதுக்கு உங்களுக்கு நம்ம இன்னொரு பாட்டோட இல்ல வரிய நான் சொல்றேன். என்ன பாட்டுன்னா, ஏன் சொத்து பூரா தாரே சாவி கொத்தும் கையில தாரே, பத்தரை மணிக்கு மேல நீ வெத்தலை காட்டுக்கு வாடி அப்படின்னு காதலன் பாடுவான் பழைய பாட்டுல. அதுக்கு அந்த காதலி என்ன சொல்லுவா அப்படின்னா, உன் சொத்து சொகம் வேணா என் புத்தி கெட்ட மாமா, மஞ்ச தாலி போதும் ஓ மடியில நான் வாரேன். கேட்க ரொம்ப அழகா இருக்கும், அப்படியே நாட்டுப்புற பாடலு அப்படியே இனிமையா இருக்கும் கேட்க, பாடல பாடலோட இசை அதெல்லாம் சூப்பரா இருக்கும் கேட்க, நல்லா இருக்கும். ஆனா அந்த வரியில கொஞ்சம் நெருடல் இருக்கு பாருங்க. என்ன சொல்றான், நான் சொத்து எழுதி தரேன் சாவி கொத்த கையில தந்துடுறேன் என் கூட வந்துரு அப்படின்னு சொல்றான். அந்த பொண்ணு, எனக்கு அதெல்லாம் கூட வேணா, நீ ஒரு கயிறு கட்டு போதும் மஞ்சள் தாலி கட்டு போதும் உன் மடியிலே நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த காதலி சொல்றான். காதலுங்கிறது சொத்தோ தாலியோ கிடையாது, இல்ல மோதிரமோ கிடையாது, மதம் சார்ந்தது கிடையாது. அங்கதான் வைரமுத்து வித்தியாசப்படுறாரு. உன்மனமும் என்மனமும் ஒன்றை ஒன்று ஏற்றுக்கொண்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட, மனசு ஒத்து போச்சு அவ்வளவுதான் காதல். சாவி கொத்தோ தாலியோ தாலி கயிறோ கிடையவே கிடையாது காதல், எந்த மதம் சார்ந்ததும் கிடையாது காதல். காதல் வந்து ஒரு இயற்கை உணர்வு, இயற்கை சார்ந்ததுதான் காதல். இயற்கை உணர்வை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது, இயற்கை அதை சாதிக்குள்ளேயோ மதத்துக்குள்ளேயோ வச்சு அடக்க முடியாது. அதுதான் அந்த இந்த வரி வித்தியாசம்தான் இருக்கு. நம்ம எதை தூக்கி கொண்டாடணும்ன்றதுதான், இதுதான் வித்தியாசம். எதை நம்ம கையில் எடுத்து முன்ன போகணுங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு தான் இருக்கு. ரெண்டு பாடலுக்குள்ள ரெண்டு வரிகளுக்குள்ளேயும் உள்ள வித்தியாசம் இதுதான். இந்த பாடல்ல அவரு ரொம்ப அழகா பகுத்தறிவு சொல்லியிருக்காரு அப்படின்னு நான் சொல்ல வந்தேன். வேற ஒன்றும் இல்லை, நன்றி.